புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் முடி திருத்துவதில் பாகுபாடு உள்ளதா அப்படின்னு ஆய்வு செய்து பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. என்ன நடக்குது அங்க, சாதி பாகுபாடு எப்படி நிலவுது பார்க்கலாம். புதுப்பட்டி கிராமத்தில் உள்ள முடித்திருத்தும் நிலையங்களில் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர்களுக்கு முடித்திருத்தம் செய்வதில்லை என்றும், இதுகுறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் கோரிக்கை விடுத்துள்ளார். இம்மனுவை விசாரித்த நீதிபதிகள் பரேஷ் உபாத்யாய், கிருஷ்ணன் ராமசாமி கொண்ட அமர்வு, புகார் உண்மையாய் இருப்பின் மிகப்பெரிய பிரச்சினை என்று தெரிவித்தனர். குறிப்பிட்ட சமூகத்திற்கு என தனியாக முடித்திருத்தும் நிலையம் உள்ளதா, ஏன் இதுபோல பாகுபாடு உள்ளது என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். வழக்கு குறித்து புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். புதுப்பட்டி கிராமத்தில் என்ன நடக்குது, உண்மையிலேயே சாதி பாகுபாடு இருக்கா அப்படின்னு புதிய தலைமுறை கலாய்வு செய்தது. அந்த கலாய்வுல மக்கள் தெரிவித்திருக்கிறாங்க நிறைய விஷயங்கள் குறித்து, அதுவும் பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பல்லவராயன் பத்தை ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்பட்டி கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இதில் 300க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்களும் வசிக்கின்றனர். அங்குள்ள சலூன்களில் பட்டியலினத்தவர்களுக்கு முடி வெட்டுவதில்லை என்று உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட கிராமத்தில் புதிய தலைமுறை கள ஆய்வு மேற்கொண்டது. கிராமத்தின் பட்டியலின மக்களை கேட்டபோது, தலைமுறை தலைமுறையாக தாங்கள் இங்கு முடி வெட்டிக் கொள்வதில்லை, இதுவே பழகிவிட்டது என்கிறார்கள். ஊருக்குள் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்ள விரும்பவில்லை என்பதும் இவர்களின் பதிலாக உள்ளது. புதுப்பட்டி கிராமத்தில் இருக்கிற விவகாரம் குறித்து செய்தி தொகுப்புகளாக பார்த்தோம். அதுல பேசக்கூடிய இந்த வழக்கு போட்ட திரு செல்வம் நெடுவாசல்ல இருக்கக்கூடிய சாதி பாகுபாடு குறித்தும் அவர் சொல்றாரு. அப்ப மாவட்டத்தில் பல இடங்கள்ல இது மாதிரியான சாதி பாகுபாடு, சலூன் கடையோ இல்ல பொதுக்குளத்துல தண்ணீர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதோ, புது சுடுகாடு சம்பந்தமான விவகாரம் இல்ல பாதை சார்ந்து அப்படின்னு சாதி பாகுபாடு இருக்கா, தேநீர் கடைகள் இந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் சாதி பாகுபாடு இருக்கா? போ சில கிராமங்களில் அது மாதிரி இருக்குது சார். அதாவது குறிப்பாக கரம்பக்குடியில் புதுப்பட்டியில் வந்து 2004, 2005, 2006 வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நெருக்கடி. 2007 ஒரு பெரிய போராட்டம், அந்த 3 கடையிலையும் முடித்திருத்தணுங்கிறதுக்காக வேண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போராட்டம் நடத்தினோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் வாசியும் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் லாசர் அவர்களும் பங்கு கொண்டாங்க. நாங்கள் ஒரு 200 பேர் கலந்து கொண்டு அந்த 3 கடைக்கு முன்னாடி தலித்து இளைஞர்களுக்கு முடிவெட்டணும் அப்படின்னு நாங்கள் வந்து வலியுறுத்தினோம். காவல்துறை நிறையன்னாங்க, ஊர் பொதுமக்கள்னாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முடி வெட்ட விடுவதற்கு அவங்க தடுத்துறாங்க. கடைக்காரவங்க வெட்டுறதுக்கு அனுமதித்தாலும் அந்த தொழிலை நாங்கள் செய்கிறோம், அது வந்து நாங்கள் சாதி பாகுபாடு பார்க்கறது கிடையாதுன்னு கடைக்காரவங்க சொன்னாலும், அந்த ஊரில் இருக்கக்கூடியவருங்க ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவங்க முடிவெட்ட அனுமதிக்கலை. கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தலித்து இளைஞரை கொண்டு போய் அப்படின்னா நீங்கள் வெட்டி விடுங்களே அப்படின்னு சொல்லி நாங்கள் நிறுத்து போகிறது. போலீஸாக இருந்தாங்க, தாசில்தார் இருந்தாங்க, ஆர்டிஓ இருந்தாங்க. ஆனால் அவங்க ஊருக்காரவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு 15 பேரை வரிசையாக நிறுத்தி வச்சுட்டாங்க. நீங்கள் முடி வெட்டுங்கன்னு சொல்லும்போது கடைக்காரர் என்ன சொன்னார்னா, எங்கள் ஊர் பழக்கம், நாங்கள் வரிசைப்படி தான் வெட்டுவோம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா 15 பேருக்கு வெட்டினதுக்கு பிறகு தான் இந்த போராட்டம் வெற்றி பெறுங்கிற ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு தோழர் வாசகி ஐஜி கிட்ட பேசுனாங்க, டிஜிபி கிட்ட பேசுனாங்க, யார்கிட்ட பேசியும் முடி வெட்டலை. ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு 2007 ஒருத்தருக்கு நாங்கள் வந்து அந்த சலூன் கடையில் புதுப்பட்டியில் முடி வெட்ட வச்சோம். அங்கே டீ கிளாஸ் பிரச்சனை இருந்தது, சலவை கடையில் சலவை செய்ய மாட்டோங்கிற பிரச்சனை அந்த ஊரில் இருந்தது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்தியதற்கு பிறகு தான் தோழர் உடையப்பன் அன்றைக்கு இருந்தார், அவர் இன்றைக்கு மறைஞ்சிட்டார். அவர் தான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உறவுக்காரர்களில் பூராவும் பேசி ஒரு சுமூகமான தீர்வை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாகுபாடுகள் புதுப்பட்டி கிராமத்தில் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த காலத்தில் மாதிரி இல்லைன்னா கூட இன்றைக்கும் சில கிராமங்களில் அத்தகைய பாகுபாடுகள் தொடர்கிறது என்பது தான் என்னுடைய கருத்து. புதுப்பட்டியில் தலித்து பகுதி மக்கள் முயற்சி பண்ணுறாங்க, அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவங்க. பொதுவாக நீங்கள் சாதி ரீதியாக இந்த எல்லா கிராமங்களும் பார்த்தீங்கன்னா தீண்ட தகுந்தவர்கள் ஒரு பகுதியிலையும் தீண்ட தகாதவர்கள் ஒரு பகுதியிலையும் இருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும்
தீண்டத்தகாதவர்களுக்கு நிலம் என்பது கிடையாது, வேலை வாய்ப்பில் ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது, ஒரு பின்தங்கிய மாவட்டம். இப்போ கூட நிதி ஆயோக் கமிட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கி இருக்கிற வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம்னு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் புதுப்பட்டி பகுதியும் மிக முக்கியமானது. அங்கு அருகையில் இருக்கிறது கரம்பக்குடிக்கு போய் நம்ம முடிவெட்டலாம், ஏன் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புகார் கொடுத்தா அந்த புகாருடைய உண்மைத்தன்மையை அவங்க விசாரிப்பதற்கு மாறாக ரெண்டு பக்கமும் கவுண்டர் பெட்டிஷனை வாங்கிட்டு உண்மைத்தன்மையை விசாரிக்காமல் அவங்க வந்து பிறந்துடுறதுனால மோதல்கள் கலவரங்கள் மேலும் மேலும் வலுக்கிறது. ஏன் இதை ஒதுங்கி போவோம், நம்ம குடும்பம் எதிர்காலம் பிள்ளைங்க அதனுடைய வாழ்க்கை என்று ஒதுங்கி போயிடுறாங்க. ஆனால் அந்த கவலை என்பது தலித்து பகுதி மக்கள்கிட்ட இருக்குது, பிற்படுத்தப்பட்ட பகுதி மக்கள்கிட்டையும் ஒரு பகுதி மக்கள் இதை ஆதரிக்கிறாங்க. எல்லாரும் நம்ம ஊரில் ஒற்றுமையாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சிலர் அல்லது சில குடும்பங்கள் மட்டும்தான் அதில் ஆதிக்கம் பண்ணுறாங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள் அப்படிங்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 15-20 குடும்பம் தான், அவங்க தான் கிராமத்துக்குள்ளே அந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்படி கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் தடுக்கிறாங்களே தவிர அந்த பல்லவராயம்பத்த ஊராட்சி முழுவதும் இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இளைஞர்கள் சிறு மாணவர்கள் போனாங்கன்னா முடி வெட்டி விடுறாங்க. கடற்காரவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொழிலாக பார்க்குறோம், எங்களுக்கு சன்மானம் தான் முக்கியம், ஆனால் ஊருக்காரவங்க தடை போகிறதுனால எங்கள் தொழில் பாதிக்கும்போல இருக்குது, அதனால நீங்கள் வந்து வராதிங்கன்னு கன்வின்ஸாக பண்ணுறதுனால நம்மளேட்டு ஒரு குடும்பம் பிழைக்கிறது போயிருமே வேண்டாம் அப்படின்னு தலித்து மக்கள் ஒதுங்குறாங்க. இது மாதிரி இந்த மாவட்டத்தில் நிறைய கிராமங்களில் போராடி தான் பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு. அதில் புதுப்பட்டியும் இப்போ ஒரு பெரிய போராட்டம். நீதிமன்றத்தினுடைய தலையீடு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உடனடியாக தீர்வு வரும் என்று பொதுமக்கள் இன்றைக்கு ஒரு பரபரப்பான பேசக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு. நாம் வாழக்கூடிய ஒரு சமூகமே ஜனநாயக முறையில் இல்லைங்கிற போது அந்த அரசும் ஜனநாயக முறையில் இருக்காது என்பதை புதுப்பட்டி நிரூபிக்குங்கிறது தான். அங்கே விஏஓ இருக்கிறாங்க, ஆர்ஐ இருக்கிறாங்க, கரம்பக்குடி போலீஸுக்கு தெரியும், இதெல்லாம் யாருக்கும் தெரியாத பிரச்சனைங்க கிடையாது. ஆனால் இதை கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல அரசு இல்லை. கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கான போராட்டத்தை நாங்கள் வெகுவாக நடத்துகிற போதும் அதில் முட்டி மோதி பிரச்சனைகள் பண்ணி தீர்வை ஏற்படுத்துறதுக்கு பெரும் சவால்கள் தான் வந்து முன்னாடி வந்து நிற்கிது. இது வாழ்வோடு இணைந்து பொருளாதாரத்தோடு இணைந்து நிற்கிறதுனால இந்த பிரச்சனைகளை அவ்வளோ சுமூகமாக தீர்க்க முடியலைங்கிறது தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அது புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் குடி தண்ணீர் பிரச்சனை, செலவுக்கடையில் பிரச்சனை, நடந்து போகிறதுல பிரச்சனை, வாழ்வியல் இடத்துல பிரச்சனை, கடவுளை வழிபடுறதுல பிரச்சனை, உழைப்பை கூட சாதியாக பார்க்கிற ஒரு நிலைமை என்பது உலகத்தில் வேறு எந்த நாடுகள்லையுமே இருக்காது. உழைப்பை கூட ஒரு சாதியாக பார்க்கிற நாடு இந்தியா தாங்கிறத இன்றைக்கும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நாடு பெரிதா மதம் பெரிதா என்பதை வந்து இன்னைக்கு முன்னிறுத்துகிற ஒரு அரசியல் இந்தியாவில் வந்து கோல வச்சுருதுனால நாட்டை விட மதம்தான் பெரிது என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையாளர்கள் கிராமப்புறத்தில் இன்றைக்கும் உருவாகி இருக்கிறார்கள் என்பதை, வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சம்பவம் நிகழ்த்துகிறது. இதற்கு எதிராக நாங்கள் வந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழகத்திலேயே முதல் முறையாக புதுக்கோட்டையில் தான் நாங்கள் மாநில மாநாட்டையே நடத்தினோம். அதில் சலூன் கடைகளை முடிவெட்டணும், சமத்துவம் வழங்கணும், செலவு கடையில் தலித்து பட்டியல் இனத்த குடும்பங்களுடைய உடைகளையும் நீங்கள் வந்து செலவு செய்து கொடுக்கணும், தேநீர் கடைகளில் பாகுபாடு கூடாது, நிழற்குடையில் பாகுபாடு கூடாது, ஊராட்சி மன்ற தலைவர்களை இருக்கையில் அமர வைக்காமல் தடுக்கிற கொடுமை இந்த மாவட்டத்தில் இருக்குது. பெண் ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வைஸ் பிரசிடென்ட் தான் நாட்டாமல் பண்ணுறாங்கங்கிற நிலைமைகள் இருக்குது. இதெல்லாம் மாவட்ட அரசு மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசுக்கும் நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம். 600 ஜமஸ்தானங்கள் இருந்த இந்திய நாட்டில் புதுக்கோட்டை ஜமஸ்தானத்தில் தான் தீண்டாமையினுடைய வடிவங்கள் பல வடிவங்கள் வந்து இன்றைக்கும் கோலோச்சுகிறது என்பது எங்களுடைய அபிப்பிராயம். இன்னைக்கும் கிராமப்புறங்களில் ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் போகிற போதே எனக்கு வந்து நீங்கள் டீ கிளாஸில் கொடுக்கறதுல தயக்கம் காட்டிய கிராமங்கள் உண்டு. இப்போ சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கிற நேரத்தில் கூட அத்தகைய தயக்கம் காட்டக்கூடிய கிராமங்களும் உண்டு. இப்படிப்பட்ட பாகுபாடு என்பது வேறு எங்கும் பெரிதாக காணப்பட முடியல. புதுக்கோட்டையில் அது நீக்கமுற நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் வந்து வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தியிருக்கிறோம். பல அரசியல் கட்சிகள் ஜனநாயக ரீதியாக பேசுகிறாங்க, ஜனநாயகமாக பழகிறேன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் தீர்வு காண்றதில் அவங்க வந்து கவனம் செலுத்துறது இல்லைங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டாகவும் இருக்குது. அதனால தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ, அங்கே இருக்கிற காவல்துறை தலையீடு முறையாக செஞ்சால், நியாயமாக செஞ்சால் நிச்சயமாக சட்டத்தின் ஆட்சியை கொண்டு வர முடியும். இல்லாட்டினா ஒரு மதத்தின் பெயராளர் ஒரு ஆட்சி தான் கோலோச்சுகிற ஒரு சூழல் என்பது மேலும் மேலும் வறுப்பெறும் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு.
இப்போ எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நான் டீ கிளாஸுக்கு போய் கேட்குற போது தாசில்தார்கிட்ட ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுவை வாங்கிட்டு தாசில்தார் ஒரு என்கொயரிக்கு ரவுனி இன்ஸ்பெக்டரை அனுப்பிவிட்டார். நான் அந்த கடையில் போய் பாண்டியன்கிற ஒருவரும் நானும் போய் டீ கிளாஸில் கேட்டோம். அப்போ இன்ஸ்பெக்டர் இருந்தார். அந்த கடைக்காரர் டீ போடும்போது ரெண்டு செட்லையும் ஒரு கிளாஸ்லேயும் போட்டார். ரவுனி இன்ஸ்பெக்டர் சொன்னார், இங்கே யாரும் வந்து லேடிஸ் கிடையாது, நீங்கள் வந்து செட்டில் போடுறீங்க, ஏன் வந்து மூணையும் கிளாஸில் போட்டாங்கன்னு கேட்டார். அந்த கடைக்காரர் சொன்னார், எங்கள் ஊர் நடைமுறை அடிப்படையில் பேசுகிறோம், நீங்கள் ஃபேண்ட் ஷர்ட்டை போட்டுட்டு புதுசாக வந்து கேட்குறேன்னா சின்னத்துறை வந்து யாரையா அதிகாரியை கூப்பிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேச ஆரம்பித்தார். கடைசியாக அவர் என்ன சொன்னார்னா, நான் ரெவனி இன்ஸ்பெக்டர் சொல்கிறேன், நீங்கள் வந்து டீ கிளாஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எந்த மயிரி இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் நான் வந்து டீ கிளாஸில் கொடுக்க மாட்டேன்னு ஆக்ரோஷமாக பேசினார். ஆனால் தாசில்தார்கிட்ட போய் அந்த தகவலை தெரிவிக்கிற போது 200 பேர் நான் சின்னத்துறைக்கு டீ கிளாஸில் தான் கொடுத்தோன்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. ஆனால் தாசில்தாரும் மேல் அதிகாரிகளும் அவங்க சொன்னதை தான் நம்பினாங்களே தவிர நாங்கள் சொன்னதை எடுத்துக்கல. அதற்கு பிறகு ஒரு நீண்ட போராட்டம், நடைமுறைகளில் வந்து நட்பு ரீதியாக பழக்கம் இது எல்லாம் இணைந்து இப்போ தான் இப்போ எங்கள் ஊர்லெல்லாம் அந்த நடைமுறை தவிர்க்கப்பட்டு கிளாஸில் கொடுக்குறாங்க. ஆனால் இதே கொடுமை என்பது மாவட்டத்தில் பல கிராமங்களில் இருக்குது. என்றைக்கோ நெல் குடையில் அதிகாரிகள் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதாக தெரியலை. அதற்காக நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்தணும்னா நிலமற்ற கூலி தொழிலாளிகளாக இருக்கக்கூடிய அந்த தலித்து மக்கள் அந்த போராட்டத்தை நடத்துகிற போது அந்த ஊருக்குள்ளே வேலைவாய்ப்பு இல்லை, கடைகளுக்கு வர முடியாது, நல்லா இருக்கிற மிஷினுக்கு போக முடியாது, பொது இடங்களில் அவங்க வந்து இருக்க முடியாது, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பயந்து தான் அவங்க கேட்கறது இல்லையே தவிர கேட்க வேண்டும் என்கிற உணர்வு இன்றைய தலைமுறைகள்கிட்டையும் பெருமளவுக்கு வந்திருக்குது. ஆனால் அவங்க வந்து ஒரு வாழ்வியலோடு இருந்திருக்கக்கூடிய பிரச்சனை, பொருளாதார நெருக்கடியோடு இணைந்திருக்கக்கூடிய சூழல் தான் அவங்களால கேட்க முடியலை தவிர இந்த கொடுமையை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு பூர்வாங்கமாக எல்லா தலித்து பட்டியலின மக்கள்கிட்டையும் இருக்குங்கிறது தான் எங்களுடைய கருத்து. புதுக்கோட்டை மாவட்டங்கிறது இந்த 600 ஜமஸ்தானங்கள்லேயே ஒரு ஆதிக்க சமூகத்தை சார்ந்தவர் மன்னராக இருந்தார். அவர் மன்னராக இருக்கிற போது பல அடுக்குகளில் அந்த தீண்டாமை என்பது இருந்தது. அதாவது பொங்கல் காலத்தில், இன்றைக்கு நீங்கள் பொங்கல் பண்டிகை காலத்தில் பெரும்பகுதியான கிராமங்களில் தனது குடி என்பதை நிரந்தரப்படுத்திக் கொள்வதற்காக தலித்து மக்கள், பட்டியலின மக்கள் மேல்ஜாதிக்காரர்களுக்கு கொண்டு போய் கோழி போடுவாங்க, கறி போடுவாங்க, அதுக்கு அவங்க வந்து வேஷ்டி சேலை எடுத்து கொடுப்பாங்க. இது என்னன்னு சொன்னால், நான் உங்களுடைய குடி பார்க்க தொழில் செய்யக்கூடியவன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கான நடைமுறை. இது பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டு பல பேர் அதை தவிர்த்தாலும், ஆனால் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் அது நீடிக்குது. அநேகமாக தமிழ்நாட்டிலேயே இந்த கொடுமை இருக்குதான்னு சொல்ல முடியாது. புதுக்கோட்டையில் அத்தகைய ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. சட்ட போராட்டத்தின் மூலமோ வெகுமக்களை திரட்டி அதிகாரிகள்கிட்ட நிர்பந்திக்கிற போராட்டத்தை நடத்தி தான் முன்னேறி இருக்கிறாங்க. இதற்கு ஏராளமான சான்றுகள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு. இதை கடைபிடிக்கக்கூடியவங்க அப்பாவி மக்கள் அல்ல, சாதாரண மக்கள், பிற்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களும் அல்ல. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சுயநல அரசியல்வாதிகள், சுயநல சக்திகள், அந்த ஊரை தான் கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க சாதியை ஒரு ஆயுதமாக தூக்கி வச்சுக்கிறாங்களே தவிர ஒரு கிராம ஒற்றுமைங்கிறத பற்றியெல்லாம் கவலையப்படுறது கிடையாது. தன்னுடைய நலன் சார்ந்த பிரச்சனையாக மாற்றுகிற போது தான் இத்தகைய கேடுகள், தீங்குகள் நிலவுகிறது என்பது எங்களுடைய வலுவான குற்றச்சாட்டு. இதை ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு பெரிய குழுவே போட்டு நாங்கள் எல்லா மாவட்டம் முழுவதும் ஆய்வு செஞ்சோம். 90 மேற்பட்ட தீண்டாமை வடிவம் இன்றைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிலவுகிறது என்பது எங்களுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. இன்றைக்கும் நீதிமன்றத்தில் 1538 வழக்குகள் விடுதலை ஆகியிருக்குது. எந்த அடிப்படையில் விடுதலை ஆணிச்சுன்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வழக்குகள் 5752 வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையிலே இருக்குது. காவல்துறை விசாரணையில் மட்டும் 587 வழக்கு தமிழ்நாடு பூரா இன்னைக்கு இருக்குது. இந்த வழக்குகள் பூராவும் தீர்ப்பு எப்போ வரும்னே சொல்ல முடியாது. காலங்கடந்த தீர்ப்பு என்பது ஊருக்குள் நெருக்கடிகளை ஏற்பட்டு அவர்களாகவே சமரசத்துக்கு உண்டாகக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்களே தவிர நீதிமன்றம் கூட வழக்குகளை விரைந்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதில்லை. நீதிமன்றத்தில் முறையாக காவல்துறை எஃப்ஐஆர் போட்ட அடிப்படையில் சார்ஜிட் போட்டு கொண்டு போய் நிறுத்துகிற ஏற்பாடும் கிடையாது. கவுண்டர் பெட்டிஷன் போட்டு க்ளோஸ் பண்ணுற ஏற்பாடு, அல்லது அவங்க வீட்டில் யாராவது அரசு வேலையில் இருந்தாங்கன்னா அவங்க மேலே வழக்கு போட்டு அவங்கள அச்சுறுத்துகிற ஏற்பாடு என்பது அதிகரிக்க தீண்டாமை பாகுபாடு என்பதும் நிலவுகிறது. எங்களுடைய கவலை என்னன்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு விமான நிலையம் கிடையாது, துறைமுக வசதி கிடையாது, நல்ல ரயில்வே போக்குவரத்து கிடையாது, தொழில் வளர்ச்சி கிடையாது,
பாராளுமன்ற தொகுதி கூட நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியாக கிடையாது, 4 பாராளுமன்ற தொகுதி. வறுமையில் மிக பின்தங்கிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்களில் கடைக்கோடி மக்களாக இருக்கிறவங்க பட்டியலின மக்கள் தான். ஒரு கிராமத்தில் வந்து பட்டியலின மக்கள் ஒரு 200 பேர் வாழ்கிறாங்கன்னா 199 பேருக்கு நிலம் இருக்காது, யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் நிலம் இருக்கும். ஆகவே இவங்க தொழில் சார்ந்து தான் வந்து வாழ வேண்டியிருக்கு. ஆகவே அந்த தொழிலை கூட அந்த உழைப்பை கூட சாதியாக பார்க்கிற ஒரு பாகுபாடு அதிகமாக இருக்கிறதுனால சட்ட போராட்டத்தை நடத்தணுங்கிற போது கடந்த ஆட்சி காலத்தில் 10 அந்த உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டம் கூட நடத்தலை. திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இப்போ உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இப்போ மாவட்டங்களில் அதற்கான குழு கூட்டங்கள் முறையாக இந்த ஆண்டு நடந்திருக்கிறது. 2 கூட்டம் புதுக்கோட்டையில் கூட நடத்தியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் கூட நான் பங்கேற்றேன். அந்த கூட்டத்துக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்க்கிற போது இன்னமும் தீண்டாமை புதுக்கோட்டையில் நிலவுகிறது என்பதை ஆதாரமா நம்ம வந்து பார்க்க முடிகிறது. ஆகவே மாநில அரசு இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோட செய்ய வேண்டுங்கிற அடிப்படையில் தான் அங்கு நடந்த உயர்நிலை கண்காணிப்பு குழு கூட்டத்தில் நான் பேசுகிற போது சொன்னேன், இந்தியாவில் ஆதிதிராவிட நல ஆணையம் இருக்கிறது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆணையம் வேண்டும் என்று நாடாளுமன்ற சட்டமன்ற பழங்குடி உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் இருக்கிற போது அந்த கூட்டத்தில் நான் பேசினேன். பின்னால் சட்டமன்றத்தில் ஆதி திராவிடர்னால மானிய கோரிக்கை வருகிற போது 110 விதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழகத்திற்கு ஒரு புதிய ஆதி திராவிடர் நல ஆணையம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. அதை நடைமுறைப்படுத்துகிற போது காவல்துறை தனி ஒரு ஆணையம் அமைத்து ஒரு சட்ட போராட்டத்தை இன்னும் கூடுதலாக்குற போது நிச்சயமாக தமிழகத்தினுடைய வாழ்வாதாரத்தை பட்டியலின மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும். அப்படி பொருளாதார ரீதியாக வளருகிற போது சாதிய பாகுபாடும் தீண்டாமை கொடுமையும் நிச்சயமாக அது வந்து வெளியேறும் என்பதை நம்ப முடியும். அப்படி இல்லைன்னா அது நீக்கமர நிறைந்து வளர்ந்துகிட்டே போகும் என்பதுதான். நீங்க துவக்கத்திலே சொன்னது மாதிரி நாடு பெரிதா மதம் பெரிதா என்று வருகிற போது நாடுதான் பெரிது என்கிற ஒரு சூழலையும் விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு மாநில அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன்.